சாஸு ஆனியன் கட்டி பாருங்க இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா ஒரு பொங்கலும் பொங்கல. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரஷ்டு ஸ்பைசஸ். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் பாலா ஜேபி. நம்ம சேனலில் குக்கிங், ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிவ்யூ இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுறோம். இந்த மூணு விஷயத்தில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ. ஃபுட் ரிவ்யூக்கு எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ எதுக்காக ஃபுட் ரிவ்யூ வீட்டிலே நடக்குது அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணலான்னு ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். பெங்களூர்ல பயங்கர மழை, ஸோ போக முடியல. அந்த ஆர்வத்தில் வீட்டிலே ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்த கடை தான் இந்தியானா பர்கர்ஸ். ஸோ இந்தியானா பர்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் பர்கரை வந்து ரிவ்யூ பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கடையில் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கடையில் பர்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆக்சுவலி இந்த கடையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்கர் இருக்குது. முக்கியமாக இந்த பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கர், அதுக்கு தான் இந்த கடையை தேர்ந்தெடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இந்த கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் இவனுங்க ஏதோ டீல் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாமா? ரைட், ஓகே. ஸோ 10 ஐட்டம் கரெக்டாக இருக்குது ஆர்டர் பண்ணது. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. அண்டியா, திஸ் இஸ் தி பன்னூர் பீஸ்ட் மட்டன் பர்கர். ஸோ ஆக்சுவலி கர்நாடகாவில் வந்து இந்த பன்னூர் ஷீப் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ பன்னூர் வந்து ஏன் ஷீப்புக்கு ஃபேமஸ்னால் அது வந்து குவாலிட்டியான ஷீப், குவாலிட்டியான மட்டன் அங்கே கிடைக்கும். எக்ஸஸ் ஃபேட் உள்ள மட்டனை போட்டு தான் வந்து செய்வாங்க அந்த டிஷ்ஷஸ். அதனால் பன்னூர் மட்டன் வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பர்கரை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பர்கர் இருக்குது, ஐ திங்க் சிக்கன் பர்கர். ஸோ எஸ், இது வந்து ஸ்பைசி வெஜ் பர்கரு. இது வந்து எக் மயோனஸ் அண்ட் இது வந்து நார்மல் சிக்கன் பாப்கார்னு. ஸோ இது வந்து லெமன் பெப்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வந்து சாக்கோ லாவா கேக், சாக்கோ லாவா கேக் இருக்குது. அண்ட் ரெட் வெல்வெட் ஜார் கேக்கு. பூனா சிக்கன் டயட் ரோலு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கர் வந்து டேஸ்ட் பண்ணுவோம். அப்பா கையில் பிடிக்கவே முடியல. இங்கே பாருங்கள், மட்டனில் செஞ்ச பேட்டி, சாஸு, ஆனியனு, கொரியாண்டர் லீவ்ஸு, அப்பா குக்கும்பரு, தக்காளி எல்லாம் வச்சு சும்மா சாப்பிட்டு. மட்டன் சாப்பிட்டதே இல்லை. மட்டன் பர்கர் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மூணு பேட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸு. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம். அப்பா சரியாக கடிக்க முடியல. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து அந்த பேட்டிலேருந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக வருது. அந்த சாஸ் அதில் மிக்ஸ் பண்ணி இந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். குக்கும்பரு, ஆனியனு, டொமேட்டோ மிக்ஸ்லாம் வந்து இந்த பேட்டியோட அந்த பன்னோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக பன்னும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மட்டன் வந்து ரெகுலராக மூவ் ஆகிற இந்த ஐட்டம்ன்றதால மட்டன் பேட்டி வந்து சும்மா கிளாஸாக இருக்குங்க. இதெல்லாம் ரெடிமேடாக வந்து மட்டன் பேட்டி வந்து பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் தெரியல. பட்டு இங்கே வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் இது கூட வந்து ரெண்டு சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் பேட்டி மட்டும் எப்படி இருக்குது பாருங்க. அண்ட் இது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சாஸ் வச்சு நம்ம சாப்பிடுவோம். வேற வேற லெவலில் இருக்குங்க இந்த பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து சிக்கன் டேஸ்ட் பண்ணுவோம். மயோனஸ் அண்ட் ஸ்கெச்சப். இது வந்து சிக்கன் பர்கரு. ஸோ இது வந்து ரெகுலர் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒரு பேட்டி தான் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட பன்னு அப்பா சூப்பராக இருக்குது. மயோனஸு அண்ட் தக்காளி வித் பன்னு. அண்ட் இது வந்து பேட்டி. ஸோ பேட்டி பாருங்கள், அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குங்க. தொடுறதுக்கே இப்படின்னா உடஞ்சிரும் போல். வெள்ளரிக்காய், ஆனியனு அதே அரேஞ்ச்மெண்ட்ஸில் அழகாக வச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். பா வேறங்க, வேறு சூப்பராக இருக்கு. இதையும் வந்து நம்ம வந்து இந்த பன்னை எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த பேட்டி
இந்த ஆனியனு அண்ட் இந்த வெல்ரிக்கா. ஸோ இதை மட்டும் வச்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக ஒரு பர்கர் சாப்பிட்டாலே பசி தீந்துடும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. ஒரு நல்ல பர்கர் வந்து பெங்களூரில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த இந்தியானா பர்கர் வந்து வாங்குங்க. உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் போடுற வந்து ஆனியன் ஆகட்டும், வெல்ரிக் ஆகட்டும், அண்ட் அதில் யூஸ் பண்ண சாஸ் ஆகட்டும் அண்ட் பேட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் பன் ஆகட்டும், ஈவன் வந்து இந்த பன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் பேட்டி நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் பர்கரை டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, வெஜ் பர்கருக்குள்ளே போகலாம் வாங்க. அதே பர்கர் பன்னு அண்ட் அதே டொமேட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள், அண்ட் சாஸு. இந்த பேட்டி பாருங்கள் இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா இந்த பேட்டி பாருங்கள், உள்ளே பட்டாணியெலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வெஜ் வெஜ்ஜாக தான் இருக்குது. ஸோ பேட்டிலாம் எந்த விதமான மிக்ஸும் கிடையாது. அண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் பேட்டி. இதை சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஆனியனு அண்டு சம் வெஜ்ஜிஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கோடு சேர்த்து மசிச்சு அதை அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக உருட்டி ஆயிலில் பொறிச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேட்டி வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தனியாக சாப்பிட்றதுக்கு இந்த வெஜ் ஸ்பைசி பர்கரில் வந்துட்டு அவ்வளோ ஸ்பைசிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கர் ஆகட்டும், சிக்கன் பர்கர் ஆகட்டும் அண்ட் வெஜ் ஸ்பைசி பர்கர் ஆகட்டும், இந்த மூணு பர்கரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் மட்டும் இல்லை, இந்த பர்கர் வந்து சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்ன் பாருங்கள், அப்பா ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்கு. அண்ட் இது டேஸ்ட் பண்ணுவோம். கேஎஃப்சி பாப்கார்ன் அளவுக்கு இல்லை. அண்ட் போன்லெஸ் சிக்கனை ஒரு ஒரு லைட்டாக பெப்பர் அண்ட் லைட்டாக மிளகாய்த்தூள் அண்டு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி பிரெட் கிரம்ஸ்லாம் கோட் பண்ணிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருக்காங்க. டேஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி குட், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. இந்த சிக்கன் பாப்கார்னை இந்த எக் மயோனைஸோட வச்சு சாப்பிடுவோம் பாருங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிக்கல. ஸோ அடுத்து வந்து இந்த லெமன் பெப்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான். அண்ட் இதில் வந்து ஐ திங்க் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் பொட்டேட்டோ வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை டீப் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஓகே, இது வந்து சூடு ஆறுனதால் அவ்வளோக்கான வந்து முறுமுறுன்னு இல்லை, சாஃப்டாக இருக்குது. பட் சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைடு மாதிரி வச்சுட்டு இதை வந்து சாப்பிட்லாம். அண்டு லெமன் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, பட் அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து ரொம்பலாம் வரல, பட் நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ளேவர் தான் வருது. எங்கேயோ ஒரு மிக்ஸில் வந்து லைட்டாக லெமன் இருக்க மாதிரி தோணுது, பட் நம்ம வந்து அதையே நினச்சி சாப்பிட்றோம்ல, லெமன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, லெமன் பெப்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி தோணுது, பட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் லெமன்லாம் இதில் ஆட் இல்லைங்க. ஸோ இது வந்து பூனா சிக்கன் டயட் ரோல். இது ஆக்சுவலாக டயட் ரோலாமா? ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக இது வந்து மைதாவில் இருக்கும், இது வந்து கோதுமையில் இருக்குது. இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள், ஆனியனு, குடமுளகா, கேப்சிகம் அண்ட் சாஸு அண்ட் சிக்கன். ஸோ சிக்கன்லாம் ஆல்ரெடி மசாலா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் டயட் ரோல் நார்மல் வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டி தான் வந்து அந்த ரோல்ஸ் ஸோ தருவாங்க. இது வந்து பரோட்டா மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஸோ பரோட்டா மாதிரி செஞ்சு நம்ம காமிச்ச மிக்ஸ்லாம் வச்சு ஒரு ரோலாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து வீட் பரோட்டா மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது ஆக்சுவலி. அந்த வீட் பரோட்டாக்குள்ளே இந்த ஸ்டஃப்ஸ்லாம் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டயட் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டயட் கான்ஷியஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணாதீங்க, ஏன்னா பரோட்டாக்கோ வீட் பரோட்டாக்கோ டேஸ்ட் அப்படியே டிஃப்ரென்ஸ் மாறுங்க. பரோட்டா அவ்வளோ சூப்பராக நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க சின்ன கடையில் கூட. அண்ட் வீட் பரோட்டா வந்து நீங்கள் பெரிய கடையில் விட்டு சின்ன கடையில் விட்டு எந்த கடையில் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு தகட்டுற ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓகே. பொங்குமாமா, லாவா கேக்கு, எரிமலை கேக்கு, எதோ சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பொங்கலும் பொங்கலை, நான் தான் இதை பொங்க வச்சுட்ருக்கேன். பாருங்க, சாக்கோ லாவா கே, இது ஃபுல்லாக சாக்லேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் சாக்லேட் ஆக்சுவலி. இது வந்து ஆர்டர் பண்ணதால் உருகிடுச்சு, இல்லாட்டி வந்து கேக் கப் கேக் மாதிரி அழகாக இருக்கும். அண்ட் ஃபுல்லி சாக்லேட்டுங்க.
சூப்பர் சமன் ஆப்டிட்டே இருக்கலாம் போல ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கு சாக்லேட் ஃப்ளேவரை வந்து தகட்டாம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ இது வந்து ரெட் வெல்வெட் கேக் பாருங்க ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க லேயர் லேயரா 1 2 3 4 கேக்கு க்ரீமு கேக்கு க்ரீமு கேக் ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கு இதுதான் இந்த மூடி ஸோ இப்படி தான் வந்து இது வந்துச்சு ஸோ அழகாக இருக்குல்ல அண்ட் இதை வந்து அடி வரையும் போ அடி வரைக்கும் போகணும் மாமா அடி வரைக்கும் போயிட்டு அப்படியே எடுப்போம் ஓ ஸோ அப்படி எடுத்து அப்படியே சாஃப்டாக உள்ள போகுது கேக்கு இது வந்து ஹனி கேக் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி வாயில் போட்ட உடனே கரையும் பார்த்தீங்களா கேக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அண்டு எக்ஸலண்ட் டேஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு மீடியமான டேஸ்ட் ஆக்சுவலி தகட்டமும் இல்லை மீடியமான டேஸ்ட்டு லைக் இந்த க்ரீமும் வந்து க்ரீம் போட்டால் வாயில் வந்து உங்களுக்கு கரையும் பாருங்க கரெக்டாக கரையுது இல்லை அது மாதிரி இந்த கேக்கும் அப்படி தான் இருக்குது இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வாயில் போட்டவுடனே அப்படியே கரையுது ஓகே எனக்கு பட்டர் ஸ்காட்ச் வந்து ரொம்ப பிடிக்குங்க இது வந்து அழகாக ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் சியர்ஸ் ஸோ ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பேப்பர் ஸ்ட்ரா அழகாக கொடுத்துருக்காங்க பேப்பர் ஸ்ட்ராவில் செம்மையாக இருக்குங்க நார்மலாக வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து ஆர்டினரியாக குடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரோட குடிக்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓவராலாக வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோங்க ஸோ இந்த 10 ஐட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு பன்னூர் மட்டன் பீஸ்ட் பர்கர் தான் ஸோ அதை அடிச்சுக்க எதுவும் கிடையாது ஸோ அதோட சேர்த்து எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா லாவா கேக் பிடிச்சிச்சு அண்ட் பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் பிடிச்சிச்சு அண்ட் அவ்வளோதாங்க இந்த 3 ஐட்டம் 1 அண்ட் வெல்வெட் கேக் அண்ட் வெல்வெட் கேக்கும் ஓகே தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஃபுல்லாக வெறும் பர்கராகவே வந்து போடுவோம் ஸோ பர்கர் டிஃப்ரெண்ட் பர்கர் சிக்கன் பர்கர் மட்டன் பர்கரு அண்ட் ஸ்பைசி வெஜ் பர்கரு அண்ட் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்கர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இந்த கடையில் ஸோ இதெல்லாமே வெறும் பர்கராகவே இந்த வீடியோ போடுவோமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அண்ட் என்னடா பர்கரில் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறது சேம் கான்செப்டாக தான் இருக்கும் பர்கரில் இது போட்டிருக்காங்க அது போட்டிருக்காங்க வெள்ளரிக்கா வெங்காயம் அப்படின் சொல்லிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்றதால ஸோ இந்த ஐட்டம்ஸையும் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் ஸோ ஆர்டர் பண்ணதில் ஓவராலாக வந்து சாட்டிஸ்ஃபைட் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி தேங்க்யூ பாய்